la. Your dream vacation to Dubai starts from ₹29,999 only with GT Holidays. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, Tripoli, with specialization in electric vehicles and energy engineering. Guvi, India-vin thalai siranda Vernaclo EdTech brand, skilling everyone everywhere. நானும் ராமும் இருக்க போஸ்ட்ல எல்லாம் வந்துட்டு ரொம்ப அசிங்கமா போட்டிருந்தாங்க. அதை நான் பார்த்துட்டேன். கஷ்டமா இருந்தது, பட் ஸ்டில் ஒருத்தவங்க சேர்ந்து ஆக்ட் பண்ணாங்கன்னா அவங்க உடனே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, லவ் பண்றாங்க அப்படின்னு அர்த்தமா? இல்ல இல்ல, பட் இதை தாண்டி இன்னொரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் என்னன்னா வந்து அந்த பொண்ணுக்கு அவ்வளவா நடிக்கலாம் வரலப்பா அப்படின்னு ஒரு கமெண்ட் எல்லாம் இருக்கு. இது அன்வான்ட் க்வெஸ்சன் மாதிரி இருக்கு. இல்ல, நான் 6 சீரியல் பண்ணிருக்கேன் ஆல்ரெடி. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் குடுக்குறாங்க என்னோட கமெண்ட் மட்டும் தான் சொல்றீங்க. இவங்களுக்கு என்ன குடுக்குறாங்க அதை நீங்க சொல்லவே ஏங்க, அவங்களுக்கு இதுல ஃபுல்லாவே என்ன டேமேஜ் பண்ற மாதிரிதான் இருக்கு. அந்த மாதிரி நான் எந்த இன்டர்வியூல நான் பண்ணதும் கிடையாது. சரி சரி சரி, இங்க பாருங்க. ஏங்க நீங்க வாங்க, ஏங்க சரி, இங்க பாருங்க. அந்த மாதிரி வணக்கம், நான் ரஜிராஜ் தேம்பாவன். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா ராமண்ணா அண்ட் ஷெரின் அவங்க தான் இருக்காங்க. வணக்கம்ங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஆஹா கல்யாணத்தை பத்தி பேசிடலாமா இதுக்கு முன்னாடி? அதுக்குள்ள முத முதல்ல வரதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து இந்த சீரியலுக்குள்ள வரதுக்கு முன்னாடி எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் ஒரு ஆசை இருக்குல்ல, இதுக்குள்ள போனோம் நம்மளுக்கு இந்த கேரக்டர் கொடுக்குறாங்க, இது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது பண்ணலாம், இதனால நம்ம இந்த கேரக்டர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு ஐடியா வச்சிருக்கோம். ஸோ ஷெரினுக்கு என்ன பிடிச்சிருச்சு இந்த கேரக்டர்? அவர் சொன்னதுக்கு அப்புறம் துல்கர் சல்மானோட சீதாராமன் லுக்ல ஒரு போட்டோஷூட் பண்ணி போட்டிருந்தேன். அந்த போட்டோஷூட் பார்த்ததுக்கு அப்புறமா பார்த்துட்டு நைட் உட்காந்து பேசிட்டு இருந்தேன் நானும் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பால்னா அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. நல்லா இருக்கல இந்த போட்டோ, ஏதாவது நல்ல ரெஸ்பாண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சொல்லி முடிச்சு கொஞ்ச நேரத்தில் ஒரு மெசேஜ் வந்துச்சு இன்ஸ்டாகிராமில், இந்த மாதிரி விஜய் டிவியில இருந்து நாங்கள் காண்டாக்ட் பண்ணுறோம், நைட் ஒரு 11 மணி இருக்கும், ஒரு சீரியல் ஒன்று இருக்குது பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என் ஃப்ரெண்டு வந்து சீரியல் ஒன்றுக்கு ஓகேவா என்ன? ஓகே தான், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் நம்பவே இல்லை. ஏன்னா அது உள்ளே போய் பார்த்தா அவர் இபின்னு தான் போட்டிருந்தாரு, தில்லையண்ணா. சரி, ஒரு டவுட்லேயே தான் நான் நெக்ஸ்ட் நாள் வந்து கால் பண்ணுவாங்க. அப்புறம் அடுத்த நாள் கால் பண்ணாங்க. கால் பண்ணப்போ கூட எனக்கு லைட்டாக சரி வழக்கமாக விஷயம்ல வர கால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஃபோன் பண்ணார். பண்ணோன்னே பேசினேன், இந்த மாதிரி இதான் ஸ்டோரி இதெல்லாம் சொன்னார். ஓகேண்ணா அப்படின்னா, நீங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க நேரம் அப்படின்னாரு. சரி ஓகே, ஆஃபீஸ்க்கு போகணும் சொல்லி ஆஃபீஸ்க்கும் போயிட்டேன். போனேன், ஃபோட்டோ எடுத்தாங்க. சரி ஓகேப்பா அப்படின்னாங்க. இன்னும் அதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருச்சு. சரி வழக்கமாக கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே கால் வரது நினச்சேன். ஒரு ரெண்டு நாள் கழிச்சு திருப்பியும் ஒரு 4-5 காஸ்டியூம்ஸ் அனுப்பிச்சிட்டு இந்த மாதிரி காஸ்டியூம் இருந்தால் எடுத்துட்டு வாங்க அப்படின்னா, சரி ஓகே நான் எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு போனால் ஃபோட்டோவே எடுத்துட்டாங்க. ஆனால் இது ஒன்றுமே புரியல. சரி இப்போயும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலையில ஆகலையில மேலே ஒருத்தர் இருக்கான் இல்லை வச்சு வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் டேரக்டரை மீட் பண்ணோம். டேரக்டர் வந்து ஒரே ஒரு சின்ன டைலாக் மட்டும் கொடுத்துட்டு பண்ண சொன்னாங்க. பண்ணிட்டு ஓகேவா சார் அப்படின்னு. அது காஸ்டியூம் தான் சரியான ஃபன்னு. நான் எடுத்துகிட்டு போயிருந்ததும் அவங்க சொன்னதும் வந்து அங்கே போனதுக்கப்புறம் அவங்க வேறு மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நான் எடுத்துகிட்டு போனது எல்லாமே கரெக்டான டைட் ஃபிட்டிங்காக இருந்துச்சு, கரெக்டான ஃபிட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் இன்னசென்ட்டான லுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இல்லையே சார் அப்படின்னா, சரி பரவாயில்ல இதே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எடுத்தாங்க. எடுத்ததுக்கப்புறம் ஓகேவா சார்னா ஓகே ஓகே அப்படின்னா சொன்னதுக்கப்புறம் ஒன் டைம் வந்துட்டு சரி அப்படியே நம்மளை வந்து நடிக்க வச்சு பார்த்துட்டாங்கன்னா அதுக்கு கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் உண்மையிலே கால் வந்துச்சு. கால் வந்துட்டு இந்த மாதிரி ஃபோட்டோஷூட் இருக்குது, அவ்வளோதான், சீரியல் ஸ்டார்ட் ஆகிடும். முதல் நாள் போகிற ஷூட்டுக்கு மழைனாலும் மழை அப்படியே அந்த ஒரு வெள்ளம் வந்துச்சு. அந்த டைமில் குப்பை தொட்டிலாம் சாஞ்சு ஓடுது. ஆனால் தேவர்கள் ஆசீர்வதிக்கிறாங்க, முனிவர்கள் முனிவர்கள் எல்லாமே பண்ணாங்க. ஆனால் அதையும் தாண்டி ஷூட்டுக்கு போயிட்டு வரலையா ஷூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கேட்டீங்களா? சரி சொல்லுங்க. ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு கால் வந்தது இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எனக்கு 3 months அப்படி தான் சொன்னாங்க. 3 months அந்த கேரக்டர் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க. 3 months முடிஞ்சிடுச்சு, ஸ்டோரி மாறிடுச்சு. லைக் இவங்களை வந்து நான் தானே லவ் பண்ணுறேன், ஸோ அப்படிதான் இருந்தது. பட் கல்யாணம் ஆப்வியஸாக தெரியும்ல, ஸ்டோரி வந்துட்டு யார் அந்த இதில் என்னது
ப்ரோமோல அந்த இது பேனர் போட்டிருப்பாங்களே அதுல பவ்யா தான் இருந்தாங்க. ஸோ அவங்க தான் இப்போ எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, பட் ஆனால் இவங்க வந்து அவங்கள தான் தாலி கட்டுவாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே இருக்கும். முன்னாடி நாள் வரைக்கும் எங்களுக்கு அப்படிதான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஆமா, சூட்லயுமே நீங்க திருமணம்லயே ஒரு வாட்டி வந்து பண்ணி ரொம்ப மாறி ஆயிட்டேன் நானு. அப்புறம் போய் டைரக்டர்ட்ட சொன்னேன், எனக்கு வேணாம் நெகட்டிவாக வேணாம், ரொம்ப அசிங்கமாக திட்டுறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், இந்த மாதிரி கமெண்ட்ஸ் அந்த மாதிரி வருதுன்னா நீ ரீச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த நானும் ராம இருக்க போஸ்ட்லலாம் வந்துட்டு ரொம்ப அசிங்கமாக போட்டிருந்தாங்க, அதை நான் பார்த்துட்டேன். ஆமாம், அதை நான் பார்த்துட்டேன். நீ சீரியஸா? அதை நான் பார்த்துட்டேன், பார்த்துட்டு கஷ்டமாக இருந்தது, பட் ஸ்டில் வேணாம் இவங்களோட கமெண்ட்ஸ் எடுக்க வேணும்னு வேணும்ட்டே வெறுப்பேற்றுறதுக்காக நாங்கள் ரெண்டு பேர் இருக்க ஃபோட்டோவாகவே நான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ கூட நான் ராம்கிட்ட சொன்னேன், ராம் இன்னைக்கு நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம், நான் திருப்பி வந்து இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அதுக்கப்புறம் இப்போ ஃபுல்லாக நெகட்டிவாக போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, பட் அப்படி தான் போகுது. பாவம் இவங்க கூட தான் ரொமான்ஸ்லாம் பண்ணவே முடியல, நடுவுலையே வந்து நிப்பாட்டிடுறாங்க. வீட்டிலலாம் சரியான ஃபன்னாக இருக்கும், என்ன பண்ணுறதுனே தெரியாது. இப்போ ரீசெண்டாக ஒரு எபிசோட் டெலிகாஸ்ட் ஆச்சு, போர் ரெண்டு பேரும் இப்படி பிடிச்சிட்டு உள்ள பேசி இவ்வளோ டேக் போச்சு தெரியுமா அதுக்கு? சரி, இப்போ அவங்க உங்க கூடலாம் ஃபோட்டோ போட்டோம்னா நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வருதுங்கிறாங்க, ஏதோ உங்களை அவங்க டார்ச்சர் பண்ணுற மாதிரி அப்படிலாம் சொல்கிறாங்க, பட் நீங்கள் அதுக்கு என்ன சொல்கிறீங்க? நான் உண்மையிலே கமெண்ட்ஸே பார்க்கல, ஏன்னா வந்து ஆக்சுவலாக நாங்கள் ஒரு ஃபோட்டோ எனக்கு நினச்சி இந்த ஃபோட்டோ போஸ்ட் பண்ணுவோமா, நாங்கள் அப்போ நிறைய ஃபோட்டோ எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு அந்த கல்யாணத்தப்பே வந்து நிறைய ஃபோட்டோ எடுத்தோம், அப்போயே வந்து பிளான் பண்ணி எடுத்தோம் நாங்கள், இந்த மாதிரி மூணு பேர் சேர்ந்து எடுப்போம், ரெண்டு பேர் தனியாக எடுக்கிற இந்த மாதிரிலாம் எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் சரி இது ஒவ்வொன்றா நம்ம டெலிகாஸ்ட் ஆனவொடனே தான் போஸ்ட் பண்ணுவோம், அதுவும் ஒவ்வொரு நாள் டெலிகாஸ்ட்டாக வெயிட் பண்ணிருப்போம். இன்னைக்கு ஆயிடுச்சா, ஐயோ நான் வெளியே இருக்கனே பார்க்கலையே, நான் போஸ்ட் போடுறான் போஸ்ட் போடுறான் சொல்லி நான் தான் ஆக்சுவலாக வலுக்கட்டாயமா போடு 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 போடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது எனக்கே கோபம் வந்துச்சு, என்ன இவன் எதுவுமே போட மாட்டேங்கிற, அப்ப நம்மளே தான் போய் வாண்டடா போடுறோமா அப்படின்ற மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. ஆக்சுவலா என்ன என்னன்னா, நான் ஷூட்ல இருந்தேன், எனக்கு வந்து அந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு தெரியல. அதுக்கப்புறம் சரி பேசினான், பேசிட்டு டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு, மூணு பேருமே கொலாபரேஷன்ல போடுவோம் அப்படின்னு போட்டா அவங்க போட்டோ சரியான ரீச் நல்லா, ஏன்னா வந்து அதுல அதுல டிசைனே மூணு பேரும் தவறையும். ஆமா ஆமா, அதுக்காக தான் மெயினா எடுத்தது. இன்னொன்று அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது அங்கே வந்து ஷூட் போயிட்டு இருக்கு, கத்திட்டு இருக்காங்க, ஏய் அங்கே வாங்க இங்கே வாங்க அப்படின்னு, மூணு பேரும் சிரிச்சு மிதுவா சொல்லிட்டு அது அந்த ஃபோட்டோ நாங்கள் போடுவோம், பிளான் பண்ணி போட்டோம். அதுக்கடுத்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தோம், அப்போ வந்து இவங்க காலையிலேயே நாங்கள் பிளான் பண்ணுறோம், இவங்க அனுப்பிச்சாங்க இந்த ஃபோட்டோ போடுவோம் ஈவினிங், எப்போ இப்போ போட்டுலாமா அப்படினா ஈவினிங் போடுவோம், ஈவினிங் நான் யூஸ்வலாக சொல்கிறாங்களே ஈவினிங் தான் யூஸ் நல்லா இருக்கும். சரி ஓகே அப்படின்னாங்க, நான் கரெக்டாக ஈவினிங் ஷார்ட்டுக்கு போயிட்டேன், இவங்க ஃபோன் பண்ணி இருந்திருக்காங்க நான் பார்க்கல, நான் ஃபோன் வச்சுட்டு தான் போவேன் ஷார்ட்டுக்கு, அதான் போட அப்படின்னு சொல்லிட்டு நானே போட்டு ஒரு ரொமான்ஸான ஒரு வில்லி கேரக்டர் இது அப்படிங்கும் போது இது கொஞ்சம் கஷ்டமானதான், ஏன்னா நம்ம ரொமான்ஸும் பண்ணணும் வில்லித்தனமும் பண்ணணும், அந்த ரொமான்ஸ்ல வில்லி எட்டு வந்து பண்ணணும் வேற விஷயம், நம்ம பண்ணதுக்கு அப்புறமா வந்தா கமான்ஸ்லயும் என்னடா இது இந்த பொண்ணு வந்து இவ்வளோ கோவப்படுத்துது நம்மளை அப்படிங்கிற மாதிரி மக்கள் ஆதங்கத்தெல்லாம் கொட்டும்போது ஒரு கட்டத்தில் நம்மளுக்கே ஒரு மாதிரி சலிப்பாகலை, என்னடா இது நடிக்கதான்டா செய்யறேன், அதுக்கு இதுக்கடா இவ்வளோ தூரம் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது தாட் வந்திருக்கு உங்களுக்கு? நான் ஆக்சுவலாக ரொம்ப புலம்பிகிட்டு இருந்தேன் இந்த லீவில், அம்மா கிட்டே ரொம்ப புலம்பிகிட்டு இருந்தேன், ரொம்ப நெகட்டிவாக வருது எனக்கு மாதிரியாக இருக்குது, பட் ஆனால் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு தான் இருந்தேன் அம்மா கிட்டே. அதுக்கப்புறம் லைக் அதுதான் திருப்பி பார்த்துட்டு நான் விட்டுட்டேன், அதனால தான் நான் ராமோட இருக்கிற ஃபோட்டோ வாண்டடாக போடணும் லைக் அந்த மாதிரி நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கேரக்டர் வைஸ் ஓகே, நல்லா தான் போகுது. ஓகே, நம்ம செக்மெண்ட்டுக்குள்ள போயிடலாமா? ஓகே ஓகே ஓகே. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரூத் ஆர் டேர்ங்கிறது, இதில் வந்து நீங்கள் ஒரு ஷீட் எடுக்கணும், ஸோ ட்ரூத் வந்துச்சுன்னா நான் கேட்குற ட்ரூத் நீங்கள் சொன்னாங்கிட்ட சொன்னேன் இருக்கு பேப்பரே நான் பிரித்து பார்த்துட்டு வேணா இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ டேர் அப்படின்னா நான் ஒரு டேர் கொடுப்பேன், நீங்கள் ஷோராக பண்ணி ஆகணும் ஓகேங்களா? இங்கே இருக்க டேர்லாம் நிறையாது,
அதோட அதுமே வந்து எப்ப ஒரு 1 மந்த்க்குள்ள தான் 1 மந்த்க்குள்ள சரி இப்போ அந்த மொத்த வாழ்க்கையில அது ஒண்ணுதான் ஒரு டேட் மொத்த வாழ்க்கையில அது ஒண்ணுதான் சொல்லல ரொம்ப நல்ல பையன்ட்ட இல்ல எனக்கு தெரியும் அண்ணன் பத்தி இல்ல அதான் மொத்த வாழ்க்கையில அது ஒண்ணுதான் அப்பையும் வந்துட்டு எனக்கு என்ன பேசுறது இல்ல அங்க போயிட்டு அப்படியே உட்கார்ந்தேன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் எந்த இடத்துல நடந்துச்சு அது அது ஆல்வார் பெட்ல ஏதோ ஒரு ஹோட்டல்ல ஓகே அதுக்கப்புறம் என்ன என்ன பேசுறதுன்னு தெரியல அப்படியே உட்காந்தேன் அப்புறம் யாரு எங்க ராமண்ணாவுக்கு பேச தெரியலையா அங்கே போனா அப்படிதான் இருந்துச்சு அதெல்லாம் வேற இடம் வேற ரொம்ப பெரிய இடமா இருந்துச்சா இப்படிதான் உட்காந்துருந்தேன் நான் இப்படி பார்த்தேன் என்ன பேசுறதுன்னு தெரியல சரி ஓகே கிளம்பலாமா ஆ ஓகே கிளம்பலாம் பாய் என்கிட்ட கூட்டுவா கொஞ்சம் ஓகே சரி இப்போ நீங்க எடுங்க ட்ரூத்தா டேரா எடுங்க அவங்களுக்கு உங்களுக்கு கேட்குறேன் நான் என்ன வந்தாலும் ரெண்டுல ஒண்ணு தான் வரப்போகுது அவ்வளவு புள்ளிக்கு என்ன வருதுனோ ட்ரூத் 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 வந்துருக்குது ஓகே உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு வியர்டு ப்ரொப்போசல் ஒன்று மறக்கவே முடியாத ஒரு ப்ரொப்போசல் வியர்டாக இருக்கும் அந்த ப்ரொப்போசல் அப்படின்னா எனக்கு வியர்டாலாம் வந்தது இல்லை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க லைக் நான் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்குறேன் எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு அப்போ நம்ம லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் எனக்கு இந்த மாதிரி ப்ரப்போஸ்லாம் பண்ண தெரியாது நான் டைரெக்டாக உங்களுக்கு ஓகேனா நான் உங்கள் வீட்டுக்கு வந்து நான் பொண்ணு கேட்குறேன் அப்படி சொல்லியிருக்காங்க இல்லை நாட் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லி இது பண்ணிட்டேன் பிளாக் பண்ணிட்டேன் ரொம்ப நாள் தெரிஞ்சவங்களா இல்லை யார் தெரியாத பர்சன் ஆமாம் என்ன நோட் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாத்துலேயும் நோட் தியேட்டர்ல பீப்புள்ஸ் பண்ற ஒரு மூணு விஷயம் என்ன முன்னாடி ஓகே இப்போ இப்போ பண்ணலாம் டாரு ஓகே சரி வேற என்ன உங்களுக்கு சிங்கிங் தெரியுமா தொண்ட கேவலமா இருக்கு பரவாயில்ல நான் சிங் பண்ண பாடட்டா பரவாயில்ல நாங்க தான் பாவோம் நீங்க பாடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெக்கார்ட் நாலு பின்ன நான் வந்து காலர் ட்யூன் வைக்கிற கூட ரிங்டோன் வைங்க அப்பனா தான் அதிகமாக எவ்வளோ கால் பண்ண மாட்டேன் கண்ணால கதை பேச நீயும் கை கோத்து நட போட நானும் வேறென்ன வேணும் நீ மட்டும் போதும் தாங்காத பாரம் நான் தாங்கும் போதும் என்னை தாங்கும் தூணாக நீ தானடி யார் வந்த போதும் யார் போன போதும் நீ மட்டும் எனக்குன்னு ஒரு வானோ எனக்குன்னு ஒரு மேகம் மலை பொழியது அத்தாடி அதுதானே நீயும்
பூனை வந்து ப்ரொபோஸ் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அண்ணன் பண்ண போறாப்ல இப்ப ஓகே எங்க நான் நைட்டு தூங்கும்போது என் ரூம் பக்கத்துல ஒரு ரெண்டு வீடு தள்ளி என் பிளாட்ல இருந்து ஒரு ரெண்டு வீடு தள்ளி வந்து ஒரு பூனை வளர்க்குறாங்க அந்த பூனை வந்து நைட் டைம்ல ப்ரொபோஸ் பண்ணும் அது இப்படிதான் கத்தும் இது ப்ரொபோஸ் அழுகுற மாதிரியே இருக்கும் அது என்னடா ஏதோ குழந்தை அழுகுதா என்ன அதுன்னு எந்திரிச்சு போய் பார்த்தா ரெண்டு பூனை அங்கன்னு ரொமான்ஸ் பண்றது அது அந்த சவுண்டே ஒரு ஏடாகுடமான சவுண்டா இருக்கும் இல்ல ஐ மீன் அது கத்துறதே வந்து குழந்தை அழுகுற மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி கடைசியில இப்ப உங்ககிட்ட முடிச்சுக்கலாம் எடுங்க பிடிச்ச பான் ஸ்டார் நிஜமா எனக்கு தெரியாது பட் ஆனா மியா கலிஃபா மியா கலிஃபான் ஒரு பேர் அடிபட்டு இருக்கு இல்ல உங்களுக்கும் பொண்ணு பிடிக்குமா அது ஆச்சரியமா இருக்கு இல்ல இல்ல பிடிக்குதுன்னு இல்ல அந்த நேம் நான் அடிக்கடி கேட்றேன் அப்ப நான் சர்ச் பண்ணி பாக்கும்போது லைக் அவங்க அந்த மாதிரி அப்படினு தெரியும் ஓகே அவ்ளோதான் சர்ச் பண்ணி வீடியோலாம் பாத்துக்கிங்க வீடியோலாம் பார்க்கல அவங்க போட்டோ பார்த்தாலே வீடியோ பார்த்த மாதிரி बिकॉज அந்த மாதிரி இருக்கும் அது அதனால ஓகே சோ செக்மெண்ட் வந்து ரொம்ப அமர்க்கமா முடிஞ்சு முடிச்சுக்கலானே நன்றி பா நன்றி ஓகே அப்போ மாமா கல்யாணம்லாம் பார்க்கும்போது ஓகே நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் முடிக்க போறீங்க அடுத்து ஏன்னா அந்த பேரை பார்த்துட்டு நீங்கள் கல்யாணம்லாம் முடிக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில கான்ட்ரவர்சி சில கமெண்ட்ஸ்லாம் இருக்கு எங்கள் அப்பா ஒன்று சொன்னார் சூப்பராக சொன்னார் அவர் நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த பொண்ணு பேர் நான் அனாமிகாவா சுனாமிகாவா ஏன் ஒன்று வந்ததுலேருந்து சுனாமியாக தானே இருக்கு எபிசோடில் எனக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சு ஆமாம் பேர் கரெக்டாக அவர் மேட்ச் பண்ணியிருக்காரு அனாமிகாவா சுனாமிகாவா அந்த மாதிரிலாம் வந்து கமெண்ட்ஸ்லாம் வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு அதை பார்க்கும்போது கோமா வந்துச்சு ஏன் கோமா வரணும் கேக்க ஆடியன்ஸ் கேக்குறாங்க அப்படிங்கும்போது அதுல என்ன கோமா வர வேண்டியது இருக்கு உங்களுக்கு ஆமா லைக் ஒருத்தவங்க சேர்ந்து ஆக்ட் பண்ணாங்கன்னா அவங்க உடனே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க லவ் பண்றாங்க அப்படின்னு அர்த்தமா இல்ல இல்ல அதனால எனக்கு பிடிக்கல பட் இதை தாண்டி இன்னொரு சில கமெண்ட்ஸ்லாம் என்னன்னா வந்து அந்த பொண்ணுக்கு அவ்வளவா நடிக்கலாம் வரலப்பா அப்படின்லாம் ஒரு கமெண்ட்லாம் இருக்கு அதுக்கு என்ன சொல்றீங்க நான் நடிக்க வரலையா நடிக்கிறதுக்கு தெரியல கமெண்ட்ஸ் அந்த மாதிரி வருதுங்கிறேன் ஓகே இது அன்வான்டட் க்வெஸ்சன் மாதிரி இருக்கு பிகாஸ் நான் ஆறு சீரியல் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி ஸோ இது அன்வான்டட் க்வெஸ்சன் இல்லை அன்வான்டட் க்வெஸ்சன்ஸ்னு இது இல்லை நான் என்ன சொல்கிறேன் உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டில் வர்றதை நான் கேட்குறேன் நான் தெரில ஏங்க அப்படி இல்லைங்க நான் வந்து சொல்கிறது புரியுது உங்களுக்கு நீங்கள் இப்போ படக்குனு இப்படி கோவப்படுறீங்க நீங்கள் எனக்கு என்ன அதுதான் எனக்கு இதுவாக இருக்குது கோவப்படுறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லையே நான் வந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்குறேன் இதில் கோவப்படலைன்னா தான் நான் வேஸ்ட்டு இல்லை அது தப்பு தானே ஏன்னா நான் ஆல்ரெடி ஆறு சீரியல் பண்ணியிருக்கேன் ஓகேவா லீடாகவே நான் பண்ணியிருக்கேன் அண்ட் எனக்கு நடிக்க தெரியல அப்படின்னு சொன்னால் என்னாலேயே அதை தாங்கிக்க முடியாது ஐ மீன் என்னாலேயே அதை ஏற்றுக்க முடியாது எனக்கு நடிக்க தரலன்னு சொன்னால் பிகாஸ் நான் அதுக்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன்றது எனக்கு தெரியும் மற்றவங்களுக்கு அது தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல பட் அது எனக்கு தெரியும் அதனால தான் இது அன்வான்டட் க்வெஸ்சனு அதெல்லாம் கோவம் வருது மற்றபடி ஒன்றும் இல்லை இல்லை ஜென்ரலாக அவர் எப்படி கேட்டார்னா இப்போ வந்து ஓகே நீங்கள் சிவில் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் பட் வந்து இப்போ ஒவ்வொரு கேரக்டர் டிஃபர் ஆகும் ஸோ இந்த கேரக்டருக்கு நீங்கள் எந்தளவு ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க அப்படிங்கிறது இப்போ ஒரு 70 இல்லை எந்த ஆக்டருக்குமே வந்து யாரையுமே வந்து இவங்க கம்ப்ளீட்டாக சூப்பராக இருக்குதுன்னு தோணுங்க ஓ சரி ஒரு 10 பேர் நல்லா இருக்குனாங்கன்னா இதோட பெட்டராக பண்ணியிருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்படி ஓப்பனாக வேஸ்ட்டுனீங்கன்னா உங்கள் ஃபாலோவரில் இன்னையே தான் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு என்னோட கமெண்ட் மட்டும் தான் சொல்கிறீங்க இவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அதை நீங்கள் சொல்லவே இல்லை அவங்களுக்கு நாங்கள் பேசல ஃபுல்லாகவே என்ன டேமேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஏங்க ஃபுல்லாக உங்களை டேமேஜ் பண்ணலைங்க அவங்களுக்கு நான் முதலே அண்ணன் சொல்லியிருந்தேன் இன்னசெண்டாக தான் ஆறாம் நடிக்கிறாரா அப்படின்னு ஸோ அவரோட கமெண்ட் செக்ஷனில் அந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கும்போது நான் அந்த கமெண்ட் வச்சு அப்படி தான் கேட்குறேன் ரெண்டு பேரும் தான் அந்த வாலில் அந்த பிக் போட்டிருக்கோம் இவங்க கமெண்ட் படிக்கல நான் பார்த்துருக்கேன் என்ன வந்திருக்குன்றத நான் பார்த்துருக்கேன் ஸோ அவங்களுக்கு நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்களே என்னையே புட் டவுன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுதான் நான் கேட்குறேன் இங்க பாருங்க இந்த மாதிரி ஏங்க ஏங்க
சரி ஏங்க ஏங்க முடிச்சு ஏங்க நீ க்ளோசிங் மூடி போ க்ளோசிங் ரெண்டு பேர் இருந்தாலும் கரெக்ட்டா ப்ளீஸ் மேம் நீ க்ளோசிங் பண்ணுங்க ஏங்க ஏங்க நீங்க வாங்குங்க ஏங்க சரி இங்க பாருங்க அந்த மாதிரி அண்ணா நீ நீ அந்த மாதிரி பேசுனதுக்கு அதை சொல்லிடுறேன் நீ இல்லை 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 அதெல்லாம் நீ எதுக்குண்ணா ஆக்சுவலாக ப்ராங்க் இங்க பாருங்க ஏங்க உங்களே அவங்க ப்ராங்க் அது நினைச்சிட்டு தான் நான் அந்த மாதிரி சொன்னேன் அண்ணா சும்மா இருந்தா இருங்க அண்ணா எடுக்காதீங்க அண்ணா எடுக்காத லேட்டாக கோவப்படுவாங்க வெளில போவாங்க பட் சீரியஸா நான் ஹர்ட் ஆயிட்டேன் அதனால தான் நான் போறேன் இப்ப கூட கேப் புக் பண்றதுக்கு தான் போனேன் அவங்களுக்கு டைம் ஆகுது ஒன்றும் பிரச்சனை நார்மலா தான் சரி விடுங்க அவரு காண்ட் ஆகிட்ட முடிச்சுக்கலாம் நீ க்ளோசிங் கொடுங்க எனக்கு உண்மையிலே ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ நான் சாரி கேட்குறேன்னா சாரிங்க ஸோ சாரி ஓகேங்களா ஐ எம் வெரி வெரி சாரி நான் அந்த மாதிரி க்வெஸ்சன் கேட்டது ரொம்ப சாரி இனிமேல் நான் அப்படி கொடுக்க கேட்கல உண்மைக்குமே நீங்கள் சூப்பராக நடிக்கிறீங்க உங்களை இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்லாம் பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு ஓகே முடிச்சுக்கலாங்களா எனக்கு இது எனக்கு தெரிஞ்சு மூணு பேருக்குமே பிராங்க் தான் நினைக்கிறேன் அவனுக்கு சரி படுதா இல்லையா இல்ல அவன் மூஞ்சிலாம் சாப்பிட்டு அவனுக்கு தாயம் அதான் அசிங்க சிங்கமா கேட்பான் இப்போ என்ன மனசுக்குள்ளேயே எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருப்பான் தெரியுமா அப்பவே Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, EEE with specialization in electric vehicles and energy engineering. GUVI, India-vin thalai sirandha 1 Aclo EdTech brand, skilling everyone, everywhere.